தகனம் செய்யும் முன் தானம் செய்வோம். கவிதை வடித்த கமல் ஹாசன். தீயாய் பரவும் தகவல் இன்று சர்வதேச உடல் உறுப்புகள் தான தினம். இதையொட்டி தாயாய் மாற அழகு குறிப்பு என்ற தலைப்பில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமலஹாசன் கவிதை ஒன்று எழுதியுள்ளார். மண்ணில் புதையவையும் தீயில் கரியவையும் சொர்க்கம் செல்ல உடலை போற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம், ஏதிலில் லாபம், எனக்கு பின்னால் எலும்பும் தோலும் உறுப்பும் இல்லாமல் எவருக்கேனும் உயிர் தரும் என்றால் அதுவே சித்தி, அதுவே மோட்சம் என்ற நம்பில் சொர்க்கவாசி நான். மனித தோல் 15 கஜத்தில் 7 ஜோடி செருப்புகள் தைத்தால் அவை அத்தனையும் என்னை சொர்க்கம் சேர்க்கும். காணா இன்பம் தொடர்ந்து காண்போம். கண்ணை பிறருக்கும் தானமாக கொடுத்தால் காற்றடி தடவி பையின் இடத்தில் இன்னொரு உயிரை வாழவிட்டால் ஆணாய் பிறந்த சோகம் போக்கி தாயாய் மாற தேற்றுவிடலாம். மண்ணில் புதையாய் தீயில் கரியவும் சொர்க்கம் செல்ல உடலை போற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம், ஏதிலில் லாபம், தானம் செய்வது தாய்மை நிகரே, தகனம் செய்யும் முன் தானம் செய்வீர், உமக்கில்லாததை தானம் செய்வீர். இவ்வாறு அவர் கவிதை எழுதியுள்ளார். மேலும் உடல் உறுப்புகளை தானமாக பெற்று வாழ்வை தொடர லட்சக்கணக்கான இந்தியர்கள் காத்திருக்கின்றனர். கமலஹாசன் வாழ்வில் நாமும் உடல் உறுப்புகளை தானம் செய்வோம் என மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.